தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் பரிசு ரூபாய் 1000 தருவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்குவதற்கான அரசாணையையும் இன்று வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக பொதுமக்கள் கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1000 ரூபாய் வழங்கப்படும். அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்படும். மேலும் பொங்கல் வைப்பதற்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சையுடன் கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பும் அளிக்கப்படும். இந்த நிலையில் பொங்கல் பரிசு ரூபாய் 1000 தருவதற்காக 2,363 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுடைய சர்க்கரை ரேஷன் அட்டையை அரிசி அட்டையாக மாற்றம் செய்யலன்னா உடனே மாற்றம் செய்திருங்க. இன்னும் வந்து காலக்கெடு வந்து கொடுத்திருக்காங்க, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோல பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் தேதி குறித்த டீடைல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.